மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அங்கே தாங்க வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம். இது நம்மளோட பிளாக் 3. ரெண்டு பிளாக் பண்ணலாம், சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, இருக்கும். ஸோ வாங்க வணக்கம் நண்பர்களே, நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் இந்த ஒரு கோயிலுக்குள்ளே. ஓகேங்க, இப்போ நம்ம போகிறோம். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வரணும்னா வரலாங்க. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல், ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தோடனே கோயில் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் நினச்சதை விட செம்மையாக இருக்குது இந்த கோயில். ஸோ போகலாம், போயிட்டு சாமியை தரிசிக்கலாம். இந்த கோயிலை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோயில் தாங்க. இந்த கோயிலோட கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தஞ்சாவூர் கோயில் கோபுரம் மாதிரியே இருக்குது. மெயின் கோபுரமாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கோபுரமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அங்கே பெரிய நந்தி இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரியவருக்கு இந்த மாதிரி கோயில் கட்டணும்னு ஆசை இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் அவருக்கு இந்த மாதிரி கோயில் கட்டியிருக்காங்க. சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தோட்டங்கள், இந்த மாதிரி செடி கொடிலாம் வச்சு ரொம்பவே அழகாக வந்து பார்த்திங்கன்னா பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தி இருக்கார், நந்தி பகவான் இருக்கார். அந்த பக்கம் போனால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி பெரியவருடைய அவருடைய செலை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவராக சாமியாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் போன டைமுக்கு யாரும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். கோயில் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அங்கே இருக்கிற கிரானைட்டு அது இது சொல்லிட்டு எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஸ்டார்டிங்கில் நான் இது அவருடைய சமாதி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இது அவரோட சமாதி கிடையாது. இவரோட சமாதி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமக்கோடி பீட்டம், அதுவும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட மணிமண்டபம். ஓகேவா, இங்கே இருக்கிற எல்லா சிலை வடிவமைப்பு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டி ஒரு வருஷம் அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியலங்க. இந்த பெரியவர் பெரியவர்னு சொல்கிறியே அவரோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறா அப்படின்னு வந்து கேட்பீங்க. இப்போ அவரோட ஹிஸ்ட்ரிக்குள்ளே போயிடலாங்க. இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் வந்து பார்த்திங்கன்னா 20 May 1894 பிறக்கிறாரு. எப்போ இறந்து போகிறார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 8 January 1994. ஆல்மோஸ்ட் 25 வருஷம் ஆகுதுங்க. இவரோட இறக்கும்போது இவரோட வயசு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 99 100, அதாவது 100 வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இறந்து போய் இருக்காருங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மகாபெரியவர் அப்படின்னு வந்து நம்மளை காஞ்சிபுரத்தில் அழைப்பாங்க, இல்லை வெளி ஊரில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் அழைப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா 68வது ஜகத்குரு. காஞ்சி காமகோடி பீட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், அது எப்படி வேணால் சொல்லலாம், ஒரு மெயினான ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுடைய மெயின், அதாவது மெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மெயின் தான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமகோடி பீடம். இதோடைய ஒரு தலைவர்கள் வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தலைவர் ஒரு குருனா அதுக்கடுத்து அவரோட சிஷ்யன், அதுக்கடுத்து அவரோட சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி வர ஒரு வழியில் இவர் 68வது ஜகத்குரு. ஃபஸ்ட்டு ஜகத்குரு யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதி சங்கராச்சாரியர் தான் ஃபஸ்ட்டு ஜகத்குரு. இவர் வந்து 68வது ஜகத்குரு. அட் ப்ரெசண்ட்டு 70th ஜகத்குரு இருக்கிறாங்க. ஸோ இவருடைய சமாதி வந்து நான் சொல்லியிருந்தேன் காஞ்சி காமகோடி பீட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்குது. இவர் பிறந்தது 20 May 1894. இவர் ஜகத்குரு எப்போ ஆனார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 9 May 1907 ஆயிருக்காரு. 1994 வரைக்கும் இருந்திருக்காருங்க. இவருக்கு முன்னாடி இருந்த ஜகத்குருவோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இதுக்கப்புறம், அதாவது இவருக்கு அப்புறம் இவரோட சிஷ்யன் இருப்பார் பார்த்திங்களா, அவர் அடுத்த ஒரு ஜகத்குருவாக 69th ஜகத்குருவாக வந்திருக்காரு. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்ங்க. அந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா 18 July 1935 பிறந்திருக்காரு. 28 February 2018 இறந்திருக்காரு. ஒரு 2 வருஷம் ஆக போகுது. இவரோட வயசு இறக்கும்போது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 82ங்க. இப்போ அட் ப்ரெசண்ட்டு 70th ஜகத்குரு. அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் வந்து பார்த்திங்கன்னா 13 March 1969 பிறந்திருக்காரு. அட் ப்ரெசண்ட் வந்து இருக்கிறாரு 70th ஜகத்குருவா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேக் ஆகி தாங்க வந்திருக்கும். ஏன்னா வந்து நான் மொபைலை ஹேண்டில் பண்ணது அப்படி ஒரு இதுவாக வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ரொம்ப 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 சாரி. நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக இரிட்டேட் ஆகிருக்கும். அடுத்த தடவை ரொம்பவே நல்லா எடுக்கிறேன், இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக நல்லா எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதோட இன்ஃபர்மேஷன் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இல்லை எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ வந்து கோயில் வந்து வேற லெவலில் இருக்கு. ஸோ ரீசெண்டாக கட்டப்பட்ட கோயில் தான், ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் பண்ணலாமா, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட முடிச்சிக்கலாம், நம்ம போகிற வழியை அப்படியே காட்டி முடிச்சிக்கலாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் என்னென்ன உங்களோட கருத்துக்கள் இருக்கோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செம்ம பெரிய அடி ஆழம், நம்ம அடி ஆழம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா தான் கம்மியாக தெரியுது, அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் நம்மளுக்கு. இது ஃபுல்லாலாம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக ஆகிடும். சரி ஓகேங்க, வாங்க நம்ம கிளம்பலாம்.